हलो फ्रेंड्स मरकाम नम्बर चैनल वो सब्सक्राइब बटन क्लिक पड़े पक बेल बटन क्लिक पड़ी आल को थैंक यू। हलो फ्रेंड्स अनेवरुक्कुम वणक्कम ना उंगा मास कार डीटेलिंग लिरुंदु यूसुफ पेसुरेन। इन्नैक्कु नम्म एन्ना पाक्कपोरोम अप्पडिनु पाथींगन्नाक्का इंद इनोवा वेहिकलोड एसी वेंट्ट दान ना कंप्लीट्टा एप्पडी क्लीन पण्रदु फोम्ल अदुक्कुन्नु तनिया फोम इरुक्कु अदै वच्चु ना एप्पडी क्लीन पण्रदुन्रदै पार्क्कलाम। अदुक्कु मुन्नाडि नम्म चैनलै यारु सब्स्क्राइब पण्णलना सब्स्क्राइब पण्णि पक्कत्तुल इरुक्कर बेल बटन कोडुत्तु आल कोडुत्तुरुंग। अप्पदान ना अडुत्तडुत्तु पोडुर वीडियो उंगलुक्कु कंटिन्यूसा वंदुकटे और इंफर्मेशन कमी ओके वांग वीडियो को पाती एसी वेंट वे मटम ना इंटीरियर क्लीनिंग पड़े इतना पड़ी तरह नम्बर वो एसी वेंट क्लीनिंग तनिया और फोम क्रीएम अभी पड़ेना वेंट पाती डेस्पोर्ड अब मोदी एल फोम क्लीन पड़ी एल्तर वे स्मेल उ ना நீங்கள் டஸ்ட் அதிகமாக வர மாதிரி நீங்கள் உங்கள் வெஹிக்கிளில் ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்கா ஏசி ஃபில்ட்ரு வரும் டேஷ்போர்டுக்குள்ளே அதை கம்ப்ளீட்டாக மாற்றிக்கிங்க இல்லை நீங்களே அது கலெக்டிங்கன்னா தெரிஞ்சிடும் அது மாற்றிருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஏசி இவெண்ட்டு அதாவது புதுசு போகிறதுக்கு முன்னாடி ஏசி இவெண்ட் க்ளீனிங் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உள்ள டஸ்ட்டு வராது உங்களுக்கு ஏசி உங்களுக்கு க்ளீனாக கிடைக்கும் அதாவது அடப்பு இல்லாமல் கரெக்டான அந்த கூலிங் உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டினா ஏசி வரல ஏசி வரல நிறைய பேர் கேஸை போய் செக் பண்ணுவாங்க லீக் இருக்கான்னு பார்ப்பாங்க அதெல்லாம் கிடையாது ஏசி ஃபில்டரை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் நீங்களே கழட்டி செக் பண்ணலாம் இல்லை ஒரு மெக்கானிக்கை கொடுத்தீங்கன்னா அவங்களே கழட்டி கொடுத்துருவாங்க அது செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் தெரியும் எவ்வளோ அடைச்சிருக்கு இதனால தான் நமக்கு வரல அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா பில் போட்டுருவாங்க எங்கே போனாலும் உங்களுக்கு ஏசி கம்ப்ளைண்ட்டு கம்ப்ரஸர் போயிடுச்சு அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு எக்ஸ்ட்ரா பில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது திரியம் ஃபோமு அதாவது ஏசி ஏர் கண்டிஷனல் க்ளீனிங்க்னே தனியாக வருது இதில் டியூப் மாதிரி போட்டு நம்ம உள்ளே வரைக்கும் அந்த டியூப்பில் இருக்கிறது ஃபோமை உள்ளே உள்ளக்கும் அப்ளை பண்ணிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளே வரைக்கும் அந்த வெண்ட்டுக்குள்ளே வரைக்குமே இந்த ஏசி இது போகும் அதாவது நாலு ஏசிக்குள்ளே விடும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட் வெண்ட்டே க்ளீன் ஆகிரும் பாருங்கள் நான் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இழுக்கணும் இழுத்தா அந்த ஃபோமே உங்களுக்கு வெளியே வரைக்கும் வந்துடும் உள்ளேருந்து வெளியே வரைக்கும் ஃபோமாக தான் இருக்கும் ஏசி வெண்ட்டுக்குள்ளே இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவரில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும் உங்களுக்கு ஏசியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மேலாப்பில் நல்லா கொஞ்சம் அதாவது ஒரு நாலு இன்ச்சுக்கு உள்ள அன்னைக்கு மேலாப்பில் மட்டும் போடுங்க மேலே ரொம்ப போகிறதானா ஏன் சொல்கிறேனாக்கா மேலே இருக்கிற வெண்டில் இருக்கிற ஓட்டை வந்து அது உள்ளே இழுக்கிறது நம்மளுக்கு தேவை நாலு ஏசி தள்ளுற அந்த ஓட்டையில் தான் பார்க்கணும் நம்ம வந்து அதிகமாக உள்ளே செலுத்தணும் மேலே இருக்கிற ஓட்டை இழுக்கிறது அதாவது உள்ளே இருக்க ஹீட் காற்றை இழுக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க அதுக்கு நீங்கள் மேலே நிறையா அப்ளை பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுத்து உங்களுக்கு தரும் ஏன் சொல்கிறேனாக்கா இது அப்ளை பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ணணும் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணுன்னு இப்படி நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டாக எடுத்து உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளியே கொண்டு வரும் நான் எனக்கு சொல்ல வரல ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் உள்ளேருந்து வெளியே வரைக்கும் இழுத்துக்கிட்டே கொண்டு வரணும் அப்போ தான் ஃபுல்லாகவே அப்ளை ஆகும் அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஏசி ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ணோன்னே அதில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் உள்ளேருந்து கம்ப்ளீட்டாக வந்துடும் நம்ம மேலே அப்ளை பண்ணது உள்ளே இழுத்துக்கிறோம் இது ஆன் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரெஷ்ஷில் வந்து மேலே இருக்கிற வெண்ட்டை க்ளீன் பண்ணணும் உள்ளே நம்ம ப்ரெஷ் போட முடியாது ஆனால் அந்த உள்ளே இன்னொரு வெண்ட்டு கொடுத்துருப்பாங்க அது வரைக்குமே இந்த ப்ரெஷ் உள்ளே போகும் பட் அதுக்கும் உள்ளே இருக்கிற அந்த வெண்ட்டை வந்து இந்த ஃபோம் தான் க்ளீன் பண்ணி வெளியே கொண்டு வரும் நம்ம கரெக்டாக அதை ஏசி ஆன் பண்ணி அதாவது மற்ற மூணு ஏசியும் அடைச்சிடணும் நம்ம க்ளீன் பண்ணுற ஒரு ஏசியை மட்டும் என்ன பண்ணணுனாக்கா ஆனில் வச்சுக்கணும் ஏசி ஆன் ஆஃபில் வந்து அந்த மூணு வெண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெண்ட்டை மட்டும் ஒரு ஒரு வெண்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு கொண்டு வரணும் இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேனாக்கா இன்னொரு வெண்ட்டை வந்து நான் ஆன் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் அந்த சைடு நான் ஆன் பண்ணிவிட்டேன் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சைடு இதே மாதிரி என்னென்ன டஸ்ட் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் இது நீங்களே கூட வீட்டில் வந்து பண்ணலாம் ஏசி கம்ப்ளைண்ட் வராது இதை நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் அது கம்ப்ளைண்ட்டாக வராது ஏசி ஃபில்ட்ரு அடப்பாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கும் ஆனால் பில்லு வந்து பெருசாக போட்டுருவாங்க தெரியாதனால உங்களுக்கு அதனால் இது தெரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து ஏசி கம்ப்ளைண்ட் வரவே வராது வெஹிக்கிளில் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணாலே
நான் இது என்ன சொல்ல வரேன்னா, நார்மல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசி ஃப்ரிட்ஜு மாதிரி தான் இதுவும். இந்த ஏர் கண்டிஷனல் இது பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் சேம் தான். இது நீங்கள் ஃபில்டர் மட்டும் கழட்டி செக் பண்ணுங்கள். ஏன்னா ஃபில்டரில் தான் மெயின். அதில் அடப்பு இருந்தால் ஏசி கூலிங் உங்களுக்கு வராது. ஏசியும் உங்களுக்கு காற்று வந்து அவ்வளோவா வராது, மெதுவாக தான் வரும். அது நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, கேஸ் காலியாகிருக்கு, கேஸ் ஃபில்லப் பண்ணணும், ஒரு 800-1000 பில்லை போடுவாங்க. அப்படிலன்னா கம்ப்ரஸரில் லீக் இருக்குது, ஓஸில் லீக் இருக்குதுன்னா அதுக்கு 2000 பில்லை போட்டுருவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஏசி வென்ட்டு மட்டும் கலட்டி அதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டே வந்தாலே உங்களுக்கு ஏசி ப்ராப்ளம் வரவே வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள வரைக்குமே எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இது ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கனாக்கா என் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் நேரில் கொண்டு வாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒர்க்கு. இந்த மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்கள் ஏசி வந்து கம்ப்ளைண்ட் வராது. ஏசி எப்போ கம்ப்ளைண்ட் வரும்னா, ஓஸில் லீக் இருந்தால் வரும். பட் ஓஸ் லீக்கு அந்த அளவுக்கு 15 வருஷம் ஒரு வெஹிக்கிளுக்கு ஏன் தராங்க உங்களுக்கு எஸ்சினாக்கா, அது வரைக்கும் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி ஃபுல்லாகவே நான் இன்டீரியர் கிளீனிங்கும் பண்ணியிருக்கேன். அதுவும் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துங்க. ஃபுல்லாகவே புது வண்டி மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ப்ளஸ் இன்டீரியர் பண்ணோட இந்த ஏசி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் அதிகமாக இருக்கும். அவங்க உள்ள வரைக்கும் அந்த ஃபோம் போட்டு க்ளீனாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாலிஷ்லாம் போட்டு உங்களுக்கு புது வண்டி மாதிரி கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.